இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது சுசானா காஸ்மெட்டிக்ஸ் என்றியான் பிரகாட். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். உலக தலைவர்களின் வாழ்த்து மழையில் நனைகிறார் டத்துஸ்ரீ அன்வார். மலேசியாவின் 10வது பிரதமராக தேர்வு பெற்றுள்ள டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு உலக தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். அன்வார் தலைமையிலான மலேசிய அரசாங்கத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான நல்லுறவு மேலும் வலுப்பெறும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தகம், முதலீடு மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்த அன்வாருடன் நெருக்கமாக பணியாற்ற தாம் தயாராக இருப்பதாக நரேந்திர மோடி உறுதி கூறியுள்ளார். மலேசியாவிற்கு அன்வார் தலைமையேற்றிருப்பது மூலம் அமெரிக்கா பகிர்ந்து வரும் ஜனநாயக கோட்பாட்டிற்கு உட்பட்ட இருவழி உறவு ஒத்துழைப்பு மேலும் சிறக்கும் என்பதுடன் மனித உரிமை சட்டங்களுக்கு மலேசியா மதிப்பளிக்கும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆந்தனி ஜே பிளிங்கன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அன்வாருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட சிங்கப்பூர் பிரதமர் லீ ஷியன் லூங், அன்வாரை ஆக கடைசியாக தாம் நேரில் சந்தித்தது 2018 சிங்கப்பூர் மாநாட்டில் என்று நினைவு கூர்ந்தார். அண்டை நாடு என்ற முறையில் சிங்கப்பூர் மலேசியாவின் புதிய அரசாங்கத்துடன் இணைந்து ஒத்துழைப்பு கொள்வது மூலம் இரு நாடுகளுக்கும் இடையில் இருவழி உறவு மேலும் வலுவடையும் என்று லீ ஷியன் லூங் நம்பிக்கை தெரிவித்தார். தவிர விரைவில் சிங்கப்பூர் அன்வாருக்கு அதிகாரத்துவ அழைப்பு விடுக்கும் என்று லீ ஷியன் லூங் கூறினார். இதேபோன்று இந்தோனேசிய அதிபர் ஜோகோ விடோடோ, சவுதி அரேபிய மன்னர் சல்மான் பின் அப்துல் ஆசிஸ், ஆன்மீக தலைவர் 14வது டலாய் லாமா தான்சின், ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தனி அல்பனீஸ், துருக்கி அதிபர் ரிசெப் தயிப் எட்ரோகன், பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷரீப், கட்டார் அமீர் ஷேக் தமீன் ஹமாத் அல் தானி, பஹ்ரைன் பிரதமர் சல்மான் ஹமீத் அல் கலீஃபா, மலேசியாவிற்கான ஜப்பானிய தூதர் தகஹாஷி கர்சுஹிகோ உட்பட அதிகமான வெளிநாட்டு தலைவர்களும் தூதர்களும் புதிய பிரதமர் அன்வாருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். நீதிமன்றத்தில் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ள அரசியல்வாதிகளின் வழக்குகளில் எந்தவொரு தலையீடும் இல்லாமல் அவை தொடர்ந்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று புதிய அரசாங்கத்தை லஞ்ச எதிர்ப்பு இயக்கமான சிஃபா கேட்டுக்கொண்டுள்ளது. டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான புதிய அரசாங்கம் ஊழலுக்கு எதிர்த்து போராடக்கூடிய ஒரு அரசாங்கம் என்பதை மக்கள் மத்தியில் நிரூபிக்க அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் அரசாங்க தலையீடு இருக்கக்கூடாது என்று சிஃபா வலியுறுத்தியுள்ளது. நாட்டின் பிரதமர் என்ற முறையில் தாம் அமைக்கவிருக்கும் அமைச்சரவையில் நிதி அமைச்சர் பதவியை ஏற்க தாம் உத்தேசிக்கவில்லை என்று டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். தீர்வு காண வேண்டிய பல்வேறு மிகப்பெரிய சவால்கள் தம் கண் முன்னால் காத்திருப்பதால் அவற்றுக்கு மத்தியில் நிதி அமைச்சை தாம் ஏற்பதற்கு திட்டம் ஏதும் கொண்டிருக்கவில்லை என்று அன்வார் தெரிவித்தார். அன்வார் நிதி அமைச்சராக பொறுப்பு வகித்த போது 1993 ஏசிய மணி நிதி அமைப்பினாலும் பின்னர் யூரோ பொருளாக அமைப்பினாலும் ஆசியாவின் சிறந்த நிதி அமைச்சர் எனும் உயரிய விருதை வழங்கி கௌரவிக்கப்பட்டார். நிதி நிர்வாகத்தில் சிறந்த ஆளுமையை கொண்ட அன்வார் நாட்டின் நிதி நிலைமையை மேம்படுத்த அப்பொறுப்பை மீண்டும் ஏற்பாரா என்ற கேள்விக்கு மேற்கண்டவாறு அவர் பதில் அளித்தார். டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான அமைச்சரவையில் ஜாசிகா பொதுச் செயலாளர் ஆந்தனி லோ போக்குவரத்து அமைச்சராக நியமிக்கப்பட வேண்டும் என்று ரம் எனப்படும் மலேயன் ரயில்வே பிரஹாட்டின் ஊழியர்கள் தொழிற்சங்கம் இன்று கோரிக்கை விடுத்துள்ளது. கடந்த 2018 பக்கத்தான் ஹரப்பான் அரசாங்கத்தில் போக்குவரத்து அமைச்சராக பதவி வகித்த ஆந்தனி லாக் சிறந்த சேவைக்கான அடைவு நிலையை கொண்டிருப்பதால் போக்குவரத்து அமைச்சர் பதவிக்கு அவரே பொருத்தமானவர் என்று ரம்மின் தலைவர் அப்துல்ராசா முகமது ஹசான் கேட்டுக்கொண்டார். சுசானா ஹார்ட் ஆக்கனிங் ஷாம்பு நேச்சுரல் பிளாக் மற்றும் நேச்சுரல் பிரவுன். சுசானா ஷாம்புவை கையில் எடுத்து முடியில் நன்கு மசாஜ் செய்து 10 நிமிடங்கள் கழித்து வாஷ் பண்ணும் போது உங்கள் தலைமுடியை அழகாகவும் மென்மையாகவும் வைத்திருக்கும். சுசானா ஹார்ட் ஆக்கனிங் ஷாம்பு உங்க ஹேர்ல ஒட்டும், ஸ்கின்ல ஒட்டாது. சுசானா ஹார்ட் ஆக்கனிங் ஷாம்பு உங்களை என்றும் இளமையாகவே வைத்திருக்கும். மலேசியாவின் பிரதமராக டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து 2வது நாளாக ரிங்கிட்டின் மதிப்பு உயர்ந்தது.
இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் 12:52 மணி நிலவரப்படி அமெரிக்க டாலருக்கு நிகரான ரிங்கிட்டின் மதிப்பு 0.9 அதிகரித்து 4.4565 என்ற அளவை எட்டியது. கடந்த ஆகஸ்ட் மாத நடுப்பகுதிக்கு பிறகு வலுவான நிலையை ரிங்கிட் எட்டியுள்ளது. டத்தோஸ்ரீ அன்வார் நேற்று வியாழக்கிழமை பிரதமராக நியமிக்கப்பட்ட போது ரிங்கிட்டின் மதிப்பு 1.8 இகிரியது. கடந்த 2016 மார்ச் மாதத்துக்கு பிறகு ரிங்கிட்டின் மதிப்பு ஒரே நாளில் இந்த அளவு ஏற்றம் கண்டிருப்பது இதுவே முதன்முறையாகும். இந்நிலையில் சிங்கப்பூர் வெள்ளிக்கு நிகரான ரிங்கிட்டின் மதிப்பு 0.6 அதிகரித்து 3.2515 என்ற அளவை எட்டியது. நேற்று வியாழக்கிழமை ரிங்கிட் 1.2 வலுவடைந்தது. அடுத்த ஆண்டிற்கான 245 வெள்ளி பெறுமானமுள்ள சிலாங்கூர் மாநிலத்திற்கான பட்ஜெட்டை மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமருடீன் ஷாரி இன்று அறிவித்துள்ளார். பட்ஜெட்டின் மொத்த தொகையில் 51 நிர்வாக செலவினங்களுக்கும் 49 சிலாங்கூர் மாநில மேம்பாட்டிற்கும் பயன்படுத்தப்படும் என்று அமருடீன் ஷாரி தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட 234 வெள்ளி மதிப்புள்ள பட்ஜெட்டுடன் ஒப்பிடுகையில் இன்று சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் நிதி ஒதுக்கீடு 5 உயர்ந்து 245 வெள்ளியாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று அமருடீன் ஷாரி குறிப்பிட்டார். டத்தோஸ்ரீ அன்வார் தலைமையில் அமைக்கப்படும் ஒற்றுமை அரசாங்கத்தில் இணையப் போவதில்லை என்றும் தங்களுக்கு கொள்கையே முக்கியம் என்றும் கூறி வந்த பாஸ் கட்சி திடீரென்று ஒற்றுமை அரசாங்கத்தினால் அமைக்கப்படும் அமைச்சரவையில் பங்கு கொள்ள முற்பட்டிருப்பது குறித்து அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டத்தோ அஷ்ரவாஜி டுசுகி கேள்வி எழுப்பியுள்ளார். ஜாசிகா உறுப்பு கட்சியாக இருக்கும் வரை பகத்தான் ஹரப்பானை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம் என்று வீண் ஜம்பம் பேசி வந்த பாஸ் கட்சி திடீரென்று பல்டி அடித்திருப்பது வியப்பை அளிக்கிறது என்று அஷ்ரப் வாஜ்ரி தெரிவித்துள்ளார். கல்லீரல் புற்றுநோயினால் அவதியுற்று வந்த நிலையில் இன்று காலமான முன்னாள் போலீஸ் உயர் அதிகாரி ACP முனுசாமி ரங்கசாமியின் மறைவுக்கு மலாக்கா முதலமைச்சர் டத்தோஸ்ரீ சுலைமான் மன் அலி தமது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டார். கோலாலம்பூர் செந்தூல் மாவட்ட முன்னாள் போலீஸ் தலைவரான 60 முனுசாமியின் மறைவு தமக்கு அதிர்ச்சியை அளிப்பதாக உள்ளது என்று சுலைமான் மன் அலி தமது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். மறைந்த முனுசாமி ஒரு பணிவுமிக்க போலீஸ் அதிகாரியாக அறியப்பட்டவர். கனிவான மனப்பான்மையும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய தயாள குணமும் அவரிடம் இருந்தது தனிச்சிறப்பாகும் என்று மலாக்கா முதல்வர் புகழாஞ்சலி செலுத்தினார். 80 மாநகர் மையப்பகுதியில் நடந்த ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ACP முனுசாமி துப்பாக்கிச்சூட்டுக்கு ஆளாகி காயம் அடைந்தார் என்றும் அவருடன் இருந்த மற்றொரு போலீஸ் அதிகாரியான துணை சூப்பரிண்டெண்டன்ட் சுப்ரா என்பவர் உயிர் இழந்ததாகவும் அவர்களுடன் அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட முன்னாள் போலீஸ் அதிகாரியும் தற்போது வழக்கறிஞராகவும் இருக்கும் ஜேம்ஸ் தஞ்சோங் துவான் நினைவு கூர்ந்தார். பணி ஓய்வுக்கு பிறகு மலாக்காவில் வாழ்ந்து வந்த முனுசாமி இன்று அதிகாலையில் மரணமுற்றார். அவரின் உடல் தமிழ்லோவில் தகனம் செய்யப்பட்டது. நாட்டின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிமிற்கு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் கைரி ஜமாலுடீன் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். ஆக கடைசியாக நடந்த நிலவரங்கள் தாம் எதிர்பார்க்காத ஒன்றாகும் என்றாலும் நாட்டின் 10th பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட அன்வாருக்கு தமது வாழ்த்துகள் உரித்தாகுக என்று கைரி குறிப்பிட்டுள்ளார். நடந்து முடிந்த பொதுத் தேர்தலில் சுங்கைபுலூர் நாடாளுமன்ற தொகுதியில் கடும் போட்டிக்கு மத்தியில் கைரி தோல்வி கண்டார். அம்னோவிற்கு தலைமையேற்கக்கூடிய வேட்பாளர் குறித்து முடிவு செய்வதற்கு இன்னும் 6 காலம் பொறுத்திருக்குமாறு அக்கட்சியின் தலைவர் டத்தோஸ்ரீ அகமத் சயீத் ஹமீதி கேட்டுக்கொண்டுள்ளார். இப்போது முதற்கொண்டு தமது தவணை காலம் முடியும் வரை காத்திருக்கும் போது உரிய தலைமைத்துவ மாற்றம் நிச்சயம் ஏற்படும் என்று ஜஹித் உறுதி அளித்துள்ளார். நாட்டின் பிரதமராக இன்று புத்ராஜயாவில் தமது பணியை தொடங்கிய தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை அவரின் புதிய அலுவலகத்தில் பகத்தான் ஹரப்பான் தலைவர்கள் இன்று பிற்பகலில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். ஜாசிகா பொதுச் செயலாளர் ஆந்தனி லாக், அமனா கட்சி தலைவர் முகமது சாபு மற்றும் உப்கோ கட்சியின் தலைவர் மடியூஸ் தாங்காவ் ஆகியோர் அன்வாருடனான அந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது சுசானா காஸ்மெட்டிக்ஸ் சென்ட்ரியான் பிர்கான்.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.